வணக்கம் வெல்கம் நமஸ்தே வந்தனம் அண்ட் நமஸ்கார் டு மீடியா பட் நம்ம மீனிங் நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மெடிக்கல் ஹெல்ப் பண்ண போன ஆக்டர் கிட்ட ஈ பாஸ் எங்கப்பா அப்படின்னு கேட்டு நிறுத்தியிருக்காங்க அது எந்த ஆக்டர் அப்படின்னு விழாவரியா பார்த்தலாம் வாங்க கொரோனாவோட இரண்டாவது ரொம்பவே தீவிரமா பரவிட்டு வர இந்த சமயத்துல தன்னார்வலர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இதுல சினி ஸ்டார்ஸும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிஸ்ட்ல புதுசாக இணைஞ்சிருக்கிறவர் தான் தெலுங்குல இளம் நடிகரான நிகில் சித்தார்த் இவர் பாலிவுட் ஆக்டர் சூத் பானியில் யார் சோஷியல் மீடியா பக்கம் இவர்கிட்ட மெடிக்கல் ஹெல்ப் கேட்டாலும் டேரக்டாக போய் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஒரு சில நாட்களாக பட் ஆஃப்டர் லாக்டவுன் இ பாஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத கட்டாயமாக்குனாங்க பட் இருந்தாலும் இவர் இ பாஸ் இல்லாமல் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்காரு பட் போலீஸ் இவரை விடலை அப்போது எவ்வளோ சொல்லியும் இந்த மாதிரி நான் நிறையா மெடிக்கல் ஹெல்ப் இருக்கேன் இப்போ கூட ஹைதராபாத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு பண்ண தான் போகிறேன் நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு கேட்டோம் இப்போ பஸ் இல்லாமல் அலோவ் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு தடுத்துட்டாங்களாம் இதை பற்றி நிக்கல் சித்தார்த்துக்கிட்ட கேட்கும்போது அத்தியாவசியமான மெடிக்கல் ஹெல்ப்புக்காக பயணிக்கிறக்கு இ பாஸ் தேவையில்ல அப்படின்னு தான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஆன்லைனில் டென் டைம்ஸ் மேலே ட்ரை பண்ண சர்வர் ப்ராப்ளமாக எனக்கு கிடைக்கல இந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ராவல்க்கு இ பாஸ் இல்லாமல் அவங்க அனுமதிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் நம்மளுக்காக போடப்பட்டு இ பாஸ் சட்டம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்கள பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே அதே மாதிரி நிறைய நிறைய சினி ஸ்டேட் யூனியன் மீடியா பட்டணம் இதே மாதிரி இன்னொரு சினி அப்டேட் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்